கான்ஸ்டியூஷனில் ஒரு டெய்லியும் வந்து 20-25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணும்போது ஒரு கான்ஸ்டியூஷனில் நிறையா வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நாங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஹூ ரோட் த ஃபேமஸ் நாவல் ஆனந்த் மத் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார்? இதோட ஆன்சர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இவரோட தான் வந்துட்டு ஆனந்த் மத் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் நாவலை எழுதியிருக்காரு. இந்த ஆனந்த் மத் அப்படிங்கிற இந்த நாவலிருந்து தான் நம்மளுடைய நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாம். த கலர் ஆஃப் அசோகா சக்ரா ஃபவுண்ட் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாகிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம் தேசிய கொடியில் அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்ட்டு இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ. நேவி ப்ளூ கருநீல கலர். சரிங்களா? நம்மளுடைய அசோக சக்கர தேசிய கொடியில் இருக்க அசோக சக்கரத்தில் மட்டும் 24 ஆரங்கள் இருக்குது. இது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் போகலாம். The national emblem was adapted from the Asoka Chakra. Asoka pillar was Saranath. அதாவது தேசிய லட்சினை, இந்தியாவில் உள்ள தேசிய லட்சினை டாஸில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இதனுடைய ஆன்சர் சாரநாத். டாஸ் இஸ் டிக்ளர்ட் ஆஸ் அவர் நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் லாக்டோபாசில்லஸ். இதோடைய ஆன்சர் என்னன்னா லாக்டோபாசில்லஸ். நம்மளுடைய தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு லாக்டோபாசில்லஸ சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரவீந்திரநாத் தியாகூர். ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் தேசிய கீதத்தை எழுதியிருப்பார். இப்போ ஃபஸ்ட்டுக்கு 4 பக்கிம் சந்திர சட்டர்ஜி, இவர் தேசிய பாடல் எழுதியிருக்காரு. பிங்காலி வெங்கையா அப்படின்னா இவருக்கு தேசிய கொடி வருதுன்னு சொல்கிறாங்க. மேக்நாத் சாஹா இதுக்கு வான் இயல்பிலார், இவர் ஒரு வான் இயல்பிலார். ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா அஸ் எ செக்யுலர் ஸ்டேட். பின் வருவனற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சமய சார்பற்ற செக்யூலர் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் எதுலேயுமே வந்து இந்த வார்த்தை இடம்பெறல, ஆனால் பிரியாம்பிளில் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் பிரியாம்பிள். ஓகேங்களா? இது எப்போ பிரியாம்பிள் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 இதை ஆட் பண்ணாங்க. இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்தநாள், சாரி பிரைம் மினிஸ்டராக இருந்த டைமில். ஓகேங்களா? இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த டைமில் இது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கான்ஸ்டியூஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், அரசமைப்பு தினம் இப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நவம்பர் 26. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே ஆர் பிரியாம்பிள் டேன்னு இது சொல்லுவாங்க. பிரியாம்பிள் டேனும் இதை சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு தான் வந்து அடாப்ட் பண்ணாங்க. அதனால இது கான்ஸ்டியூஷன் டே ஆர் பிரியாம்பிள் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்திருக்கு. சரி, இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15. ரிபப்ளிக் டே எப்போன்னா நவம்பர் 26. கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம், ஜான்வரி 26. ரைட் டு எஜுகேஷன் April 1.
சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் வந்து ரிப்பப்ளிக் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 26, அப்போ 3, 4, 1, 2, பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போகலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டிராப்டட் பை டேஸ் தட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 9, 1946 இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய டேஸ் பணியை துவக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்ட் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம மறைமுக முறையில் தேர்ந்தெடுத்திருப்போம், அவங்கள வச்சு தான் நம்ம கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணோம். பட் இது வந்து எப்படி அப்படின்னா, பிரிட்டிஷோட ஆட்சியின் கீழே கண்ட்ரோலில் இருக்கிற இடங்கள் மட்டும்தான் வந்து இன்டைரக்டாக எலக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வர அரசர்களை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாமினேஷன் முறையில் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், வாட் இஸ் த டைம் டியூரேஷன் ஆஃப் த நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? இதனுடைய ஆன்சர் 52 seconds. 52 seconds தான் நம்ம வந்து தேசிய கீதத்தை பாடணும். சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே, ஆஸ் பர் த 8th ஷெட்யூல், 8th ஷெட்யூல் படி நம்மளுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய 22, அதாவது நார்மலாக தற்போதுள்ள மொழிகள் அப்படி கேட்டிங்கன்னா 22. பட் இனிஷியலாக வந்து கான்ஸ்டியூஷன் போடும்போது நம்ம அட்டவணையில் 14 மொழிகள் தான் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் 71st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயும் அண்ட் 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு இந்த மிச்சம் இருக்க இந்த 8 மொழிகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே, த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் அக்கார்டிங் டு த ப்ரொப்போசல் ஆஃப், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? அதாவது இந்திய அரசமைப்பு வந்துட்டு கேபினட் மிஷனோட ப்ரொப்போசலில் தான் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய ஆன்சர் பி. கேபினட் மிஷனை வந்துட்டு நம்ம 3-member கமிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் 3 members இருப்பாங்க. யார் யார் அப்படின்னா, ஏவி அலெக்சாண்டர், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், பேட்ரிக் லாரன்ஸ். இவங்க 3 பேர் இருக்கிறதுனால இது 3-member கமிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். In which schedule of the constitution recognized 22 languages has been included? அதாவது அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? ஆல்ரெடி பார்த்த க்வெஸ்சன், பட் இது வந்து வேற மாதிரி அவங்க ஆல்டர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லையும் ஒரே க்வெஸ்சன்லேருந்து அவங்க ஆன்சர்லேருந்து க்வெஸ்சன் எடுப்பாங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிற க்வெஸ்சன்லேயே அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரை செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு க்வெஸ்சன் படித்தோம் அப்படின்னா தெளிவாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனுடைய ஆன்சர் 8th ஷெட்யூல், எஸ். அடுத்த க்வெஸ்சன் போலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னா, நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 ஜனவரி 1950 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நேம் ஆஃப் த சேர்மன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு தான் வந்துட்டு தலைவராக இருந்திருக்கார். அடுத்த க்வெஸ்சன், த ஐடியா ஆஃப் இன்க்ளூடிங் த எமர்ஜென்சி ப்ரொவின்ஷன்ஸ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் பாரோடு ஃப்ரம் த, அதாவது அவசர நிலை பிரகடன பிரிவு கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர்
வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, அதாவது எமர்ஜென்சி அப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அந்த ப்ரொவிஷனை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க, ஜெர்மனியிலிருந்து. அடுத்தது, ஹவு மெனி ஷெட்யூல்ஸ் ஆர் தேர் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக கான்ஸ்டியூஷனில் இப்போ வரைக்கும் டோட்டலான்னு கேட்டாங்கன்னா இதனுடைய ஆன்சர் 12 தான். பட் ஆனால் இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் உருவானப்போ எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருந்ததுன்னு கேட்டால் அதனுடைய ஆன்சர் 8. ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, தெளிவாக கொஷினை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின், விச் ஆக்ட் எம்பவர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபுல்லி சாவரின் பாடி, அரசமைப்பு அவை முழுமையான இறையாமை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுன்னு கேட்டிருக்காங்க. இது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தான், 1947. இதுதான் வந்து சாவரனிட்டி பற்றி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்த க்வெஸ்சன் போனால், ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் என்ன பார்ட் அப்படின்னா பார்ட் 17. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம், த விப்ஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் ஆர் அப்பாயிண்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப், பிப்ஸ் அப்படிங்கிறது கொரடான்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்திய பாராளுமன்றத்தில் கொரடாக்கள் நியமனம் எப்படி செய்யப்பட்டது அடிப்படையில்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸில் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சபையின் விதிப்படி. பிப்ஸ் கொரடாக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்துட்டு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு எதிர்கட்சி வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா விப்பு சொல்கிறபடி தான் அவங்களுடைய மெம்பர்ஸும் கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி அவங்கள பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் விப்புங்களோட பவர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், இந்த டேர்ம் டெமோக்ரஸி வாஸ் யூஸ்டு பை, இந்த டெமோக்ரஸி என்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். இந்த க்வெஸ்சனோட PDF வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னா எலெக்ஷன்ஸ் தான். எலெக்ஷன் தான் வந்துட்டு பார்ட் 15 இருக்குது. ஸோ அது மட்டும் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, மற்றது எல்லாமே தவறாக மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இது என்னென்ன வரும்னா, யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு பார்ட் 7 வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் 4A வரும். அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வரும். ஓகேங்களா? சரி, ஓகேவே ஓகேவே, இன்னிங்கோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேயில் வந்துட்டு நம்ம அடுத்த 25 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.